வணக்கம். என்னுடைய பெயர் ஏஜே பிரகதீஸ்வரன். நாம் ஓம் சரவணஜோதி மீடியாஸ்ன்னு ஒரு சினிமா தயாரிக்கக்கூடிய நிறுவனமாகவும் வெளியீடு நிறுவனமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஓம் அகத்தீசாய நம, முருகா ஞான பண்டிதா, ஓம் சரவணஜோதியே நமோ நம. நம்ம தமிழ் படம், என்னுடைய முதல் தமிழ் படம் ஏடிஎம் ப்ரொடக்ஷன் மதுராஜோட சேர்ந்து ஓம் சரவணஜோதி மீடியாஸுங்கிற பேரில் ஏஜே பிரகதீஸ்வரன் ஆகிய நான் பண்ணக்கூடிய முதல் தமிழ் படம் ஷூ. இந்த படத்தை நம்ம ஏன் பார்த்தோம், ஏன் எடுத்தோம் அப்படின்லாம், நம்மளுடைய சமுதாயத்தில் குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை அமைச்சு மக்கள் வந்து வேதனைப்பட்டுருக்கிறாங்க, இந்தமாரிலாம் சமுதாயத்தில் நடக்குமா அப்படின்னு என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு சில மேகசின்ஸ்லாம் படித்தேன். அந்த சூழ்நிலையில் தான் அந்த ஷூ படத்தை பார்த்தேன். மிகவும் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம பண்ணக்கூடிய முதல் தமிழ் படத்தை வந்து இந்த படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சி இந்த படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இந்த படம் வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஓடிடியில் ஓம் சரவணஜோதி மீடியாஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்து முடியும் தருவாயில் உள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் எந்த பிளாட்ஃபாரத்தில் ரிலீஸ் ஆகிருங்கிறது தெரிய வந்துடும். இதற்கு இடையில் காசியதான் கடவுளடா அப்படிங்கிற படத்தை கர்நாடகாவுக்கு உண்டான ரிலீஸ் ஏற்பாடையும் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இன்னும் ஒரு இரு படங்களை, தமிழ் படங்களை ரிலீஸ் செய்வதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்குது. அதை விட மிகவும் முக்கியமாக இந்த ஷூ படம் மிகவும் வெற்றி படமாக ஆக்கிறது என்ன மாதிரி வளர்ந்து வருகின்ற தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பெரும் உதவியாகவும், மக்கள் இந்த படத்தை தியேட்டர்களில் கண்டு ரசிக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ பொன்னியின் செல்வன் ஃபுல்லாகவே போகுது சார், சரிங்களா? உங்கள் படத்தில் எத்தனை தியேட்டர் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இப்போ எந்த படம் பார்த்தாலும் எல்லாம் பொன்னியின் செல்வன் சொல்கிறாங்க. இப்போ தீபாவளி சீசன் வேறு, ஸோ உங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா, எத்தனை தியேட்டர் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நம்ம வந்து இது ஒரு நல்ல கண்டென்ட்டான படம் சார். இந்த படத்தை வந்து பொன்னியின் செல்வன் வேறு மாதிரி கதை சார், தீபாவளி நேரத்தில் நேர மாதிரி கதைகள் சார். உங்களுக்கு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படத்தை எந்த நேரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணாலும் அதை மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு தான் சார் ரிலீஸ் பண்ணுறோம். எங்களுக்கு மினிமம் ஒரு 150-200 தியேட்டர் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தான் சார் இருக்கும். அதற்கு மேலே நான் வழி பண்ணுகின்ற அகஸ்தியரும் முருகப்பெருமானும் பார்த்துக்குவாங்க சார். தேங்க்யூ சார். இப்போலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதில் ஏதாவது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சா? ஏன்னா நிறைய பேர் வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, இல்லை எங்களுக்கு தான் தியேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஏதாவது இருந்ததா? இல்லை, ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தியேட்டர் வந்து கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாளில் கொஞ்சம் மக்கள் கூட்டம் குறையுது, உங்கள் படத்தை போடுறோம்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க சார். அதுக்குண்டான சூழ்நிலை 100% போயிட்டுருக்கு சார். அதையும் மீறி நம்மளுடைய அகத்தியரும் என்னோடய வழிபடுகின்ற முருகப்பெருமானும் இதை வழி நடத்தி செல்கிறாரு, மக்களுக்கு ஒரு நல்ல படத்தை இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு தான் சார் நான் நினச்சிட்ருக்கேன். வார்த்தைக்கு வார்த்தைக்கு முருகப்பெருமான்றீங்க. சரி, ஆக்சுவலாக வந்து அந்த படத்துலேயும் முருகன் கான்செப்ட் தான் வரும், அதனால தான் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க? இல்லை சார், அது ஒன்று முழுமையான குழந்தைகளுக்கு உண்டான உண்டான படங்கள் சார். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இறை நம்பிக்கைகள் உள்ளவன் என்பதனால் நான் முருகப்பெருமான் அகத்தியர் நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் என்னுடைய மீடியா வந்து ஓம் சரவணஜோதி மீடியாஸ்ன்னு வச்சுருக்குறோம், தமிழில் பண்ணக்கூடிய முதல் படம். அந்த நோக்கத்தில் அதை நான் சொல்கிறேன் சார். வேறு ஒன்று வாய்ப்பு மிகவும் குறைவு சார். ஏன்னா இந்த ஒரு மாதிரி படங்கள் வந்து தமிழில் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா மற்ற படங்கள் இந்தமாரி படங்களை வந்து எடுக்கவும் யோசிப்பாங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணவும் யோசிப்போம். கண்டிப்பாக அந்தமாரி ஒரு சூழ்நிலை இல்லை. இன்றைய சூழ்நிலையில் இந்த படம் அவசியம், இந்த தமிழகத்துக்கு தேவை. சார், இப்போ வந்து ஷூ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, படம் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த படத்தில் என்ன, நீங்கள் வந்து சாமி பக்தி சாமி பக்தின்றீங்க, இப்போ வந்து எல்லாருமே வந்து சாமி பக்தியை குறைச்சி மதிப்பிடுறாங்க. இந்து மதமே கிடையாது, இந்துஸ்தான் ஃபஸ்ட், இப்போ முதல் வந்து இந்து மதம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்துஸ்தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சைவம் வைணவம்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். நம்ம வந்து ஒரு இந்துவாக இருக்கிறோம், வாழ்க்கையில் இந்து கலாச்சாரத்தில் வாழ்கிறோம். நம்ம வந்து மற்ற மதங்களை இழிவுபடுத்தக்கூடாது. டோன்ட் மிக்ஸ் அதர் மணி, அதர் ஈகோ, அதர் ஃபேமிலி, அதர் ரிலீஜன்ஸ். அதில் நான் உறுதியாக இருப்பேன் சார். நமக்கு மேலே ஒரு இறை சக்தி இருக்குது அப்படின்னு எல்லோரும் உணர்கிறாங்க சார், அதுவே நமக்கு போதுமானது.
அந்த இறைசக்தி எனக்கு முருகனாக இருந்தால் அவங்களுக்கு ஜீசஸாக இருக்கும், அவங்களுக்கு அல்லாவாக இருக்கும். இதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் கமாண்ட் சொல்லலை. நமக்கு மேலே ஒரு இறைசக்தி இருக்குது, அதற்கு பயந்து இப்போ கேமரா இருக்குது, கேமராவுக்கு முன்னாடி தான் எல்லாரும் நடித்து வாழக்கூடிய உலகமாக இருக்குது. நமக்கு மேலே கேமரா இருக்குது, இறைவன் பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு நல் நோக்கத்தோடு வாழ்ந்தாவே போதுமானது சார். எனக்கு வேணால் அகத்தியரும் முருகனாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு அவங்களுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காங்க, அந்த ரிலீஜியன்ஸ் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறோம் சார். நம்ம அந்த அந்த கொள்கையில் தெளிவாக இருப்போம் சார் உங்களுக்கு. அது எப்படி சார் வச்சுருக்கீங்க? ஷூனா ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் பார்த்தா நம்பர் ஷூ. அது டைரக்டர் கல்யாணம் தான் சார் கேட்கணும். இது நான் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளரும் கிடையாது, டைரக்டரும் கிடையாது, இந்த படத்தோட விநியோகஸ்தர் தான். எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, நான் எடுத்திருக்கேன்.